வலிமை படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா முந்தானத்தோட நிப்பாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான தகவல் வந்து கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, 31ஆம் தேதி வரை மக்கள் கூடும் இடம் அண்டு சினிமா ஷூட்டிங்னா எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்க முக்கியமான பிரபலங்களான படமாக இருக்கட்டும், சின்ன சின்ன படங்களாக இருக்கட்டும், எல்லா படம் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுவும் வெளிமாநிலங்களில் போய் எந்த ஒரு பட ஷூட்டிங் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வலிமை பட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி வேறு சென்னையில் தான் ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அந்த சென்னையில் ஷூட்டிங் நடந்ததில் நம்ம கியூமா க்ரோசி அவங்களோட ஒரு பார்ட் சீன் வந்து சூப்பராக வந்து எடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைட் சீன்ஸ் வந்து நடித்து பயங்கரமாக வந்து எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான தகவல் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஃபைட் சீன்ஸுக்கு நம்ம கியூமா க்ரோசி மேடம் இருக்காங்களோ அவங்க பைக் ஓட்ட கற்றுருக்காங்க. அதுவும் நம்ம அஜய் சார் வந்து நம்ம கியூமா க்ரோசி மேடமுக்கு வந்து பைக் எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட வீடியோ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்து நம்ம படிச்சிருந்தோம். இதுவே இந்த நியூஸ்னால் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து நம்ம போனி கபூர் மாம்ஸ் வந்து கொடுத்துருந்தாருல, தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கான அனாவசியம் இப்போது நமக்கு வந்து யோசிக்க தேவையில்லை அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இந்த கொரோனா வந்திருக்கு, கொரோனானால் எந்த விதமான எப்படி வேணாலும் என்ன வேணால் மாறலாம். அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வலிமை படத்தோட தீபாவளி ரிலீஸ் ஆகுமா இல்லை அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமா டிலே ஆகுமா அப்படின்னு தெரியலை. மேபி டிலே ஆகலாம், டிலே ஆகாமல் இருக்கலாம். நம்ம சச்சினோ சார் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைமில் வேமா ஃபோர்ஸாக வந்து படத்தை முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகளவில் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச சோர்ஸில் வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. சரி, இதுனா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னிக்கல் டீம் நம்ம சச்சினோ சார் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, கேமராமேன் பார்த்திங்கன்னா நிரோஷா பண்ணுறாரு, அதுபோக மியூசிக் டைரக்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜா சார் வந்து பண்ணுறாரு, அதுபோக ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்து எப்பயும் போல் அவர் வந்து அவர் பாட்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு. இதனால் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க பண்ணுற எல்லா வேலையும் ஒரு ஆள் பண்ணுவாங்க பார்த்திங்களா, எடிட்டர். அந்த ஒரு எடிட்டர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அவர் பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜில் ஜங் டக், இந்த ஒரு படத்தில் எடிட் பண்ண ஒரு மனுஷன். அவர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேரில் இருக்குது, எனக்கு வாயில் வேறு நுழையலையா, அதனால் அந்த பேரை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பேரை வாசித்து தெரிஞ்சுங்க. எனக்கு வந்து அதை தமிழில் கொஞ்சம் யாராவது தெரிஞ்சிங்கன்னா அந்த பேரை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வலிமை படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு கண்டிப்பாக தீபாவளிக்கு வரும் வராது அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.